Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter reproduction in organisms. 12th biozoology ல first chapter reproduction in organisms. இந்த chapter மொத்தம் biozoology ல நமக்கு 12 lessons இருக்கு. இந்த 12 lesson லியும் மிக சிறிய chapter அப்படினு பாத்தீங்கன்னா இந்த first chapter தான் reproduction in organisms. மிக எளிமையான ஒரு chapterம் இந்த chapter தான். சோ இந்த chapter நம்ம படிச்சா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மார்க்ல இருந்து மூணு மார்க் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ரைட், லெட் அஸ் என்டர் இன் டு த சாப்டர். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மென் பை ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் தமிழில் இனப்பெருக்கம். ரீப்ரொடக்ஷன்னா என்ன? ஸோ இட் இஸ் த ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் அன் ஆர்கனிசம் ப்ரொடியூசஸ் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் தன்னை மாதிரியே தன்னுடைய அடுத்த சந்ததியை உற்பத்தி செய்யும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஒரு யானை இருக்குன்னா யானை தன்னை போலவே தன்னுடைய குட்டியை ஈனும். அதே மாதிரி ஒரு மனுஷன் தன்னை மாதிரியே ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் உயிரினமாக பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் தி ஹாவ் த எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அண்ட் கிவ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் டு த வேர்ல்டு. So that is what we call it as reproduction. Tamil la inapperukkam. Reproduction is a process by which an organism produces new individuals of its own kind. Reproduction paatha varaikkum endha oru veeranama irundhalum seri, adhu oru bacteria va irundhalum seri, illa oru elephant a irundhalum seri, illa ee a irundhalum seri, erumba a irundhalum seri, manushana a irundhalum seri, koranga a irundhalum seri, edhedhella nama living organism appdin solrumo, அந்த லிவிங் ஆர்கனிசம் அத்தனைக்கும் இந்த ரீப்ரொடக்ஷன்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராசஸ், ஒரு அடிப்படையான ஒரு ஒரு எபிலிட்டி, ஒரு ஃபீச்சர்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த டெஃபினிஷன் ஃபார் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஜென்ரலாக ரீப்ரொடக்ஷனை வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதர் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல்னா தமிழில் பாலிலா இனப்பெருக்கம், செக்ஷுவல் மீன்ஸ் பால் இனப்பெருக்கம். இதுதான் பேசிக்கான ரெண்டு வகையான ரீப்ரொடக்ஷன். ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதர் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்? நீங்கள் 8ஆம் வகுப்புலேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேல் கேமேட், ஃபீமேல் கேமேட் அப்படின்னு ரெண்டு தனித்தனியாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்து zygote-nu oru concept, zygote then develops into embryo and the embryo develops into a new one. So ipdi ella oru process nadandhu fusion of gametes abindra oru concept nadandhave, then that type of reproduction is said to be the sexual reproduction. Idhukku near opposite asexual reproduction. So asexual reproduction is that type of reproduction where there is no union of gametes. அங்கே கேமேட் ஃபார்மேஷன், கேமேட்டோட ஃபியூஷன், ஃபர்டிலைசேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. அங்கே முழுக்க முழுக்க ஒரே ஒரு பேரண்ட் தான். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் ஒன்லி ஒன் பேரண்ட், வேறஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் டூ பேரண்ட்ஸ், த மேல் பார்ட்னர் அண்ட் தி ஃபீமேல் பார்ட்னர். ஸோ தீஸ் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெதர் இட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இந்த ரெண்டு ரீப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான ரீப்ரொடக்ஷன்லையும் சரி, தெர் ஆர் செர்டைன் காமன் ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் த பேசிக் ஃபீச்சர்ஸ் தட் ஆர் காமன் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஃபியூ லிஸ்ட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ், ஆர்என்ஏ சிந்தசிஸ் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஏன்னா செல்லோட வளர்ச்சிக்கு அதுக்கு அத்தியாவசியமாக ப்ரோட்டீன், புரதங்கள் தேவை. ஸோ இந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், தென் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ஸாக for the reproduction of the organisms. The DNA replication nadandada and the genome or the characters and the chromosomes or generation la irundha generation ku transfer aaga mudiyum. So replication of DNA, then cell division, growth of the organism or the growth of the cell, then formation of reproductive units in case of sexual reproduction and fertilization. So idellame namakku commonly noticed in all types of reproduction. ஸோ இதை நமக்கு 2 மார்க் கேள்வியாக கூட கேட்கலாம். வாட் ஆர் த காமன் ஃபீச்சர்ஸ் ஃபார் போத் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, செல் டிவிஷன், க்ரோத்,
ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ், ஃபர்டிலைசேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இது எல்லாமே நமக்கு ரெண்டு வகையான ரீப்ரொடக்ஷனை நமக்கு நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி போவோம். வாட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இட் இஸ் அ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நம்ம முன்ன பார்த்த மாதிரியே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் ஒன்லி ஒன் பேரண்ட். இட் இஸ் அ ரீப்ரொடக்ஷன் பை அ சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் த ஃபியூஷன் ஆஃப் கேமேட் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமேட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேமேட் ஃபார்மேஷன்ற கான்செப்டே கிடையாது. அங்கே இருக்கிறதெல்லாம் ஒரே பேரண்ட் தான், அந்த பேரண்ட்லேருந்து வரக்கூடிய நியூ ஆஃப் ஸ்ப்ரிங் தான். ஸோ தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமேட் அண்ட் தெர் இஸ் நோ யூனியன் ஆஃப் கேமேட்ஸ். திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அண்ட் திஸ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சொமேட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் ஆர் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் எய்தர் பை மைட்டாட்டிக் டிவிஷன் ஆர் ஏ மைட்டாட்டிக் டிவிஷன். இந்த ரெண்டு பேசிக் டிவிஷன்ஸ் தான். தீஸ் ஆர் த டூ டிவிஷன்ஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் த பாடி செல்ஸ். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் சொமேட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூ மார்க் எழுதியாக கேட்கலாம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சொமேட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன், ஒய் அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க முடியும். ஸோ அப்போ நம்ம சொல்லணும், பிகாஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் பை எய்தர் மைட்டாசிஸ் ஆர் பை மைட்டாசிஸ் ஆர் பை ஏ மைட்டாசிஸ் ஆஃப் த சொமேட்டிக் செல்ஸ். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் சொமேட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் ஆர் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து அதிலிருந்து வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸாக்ட் சிமிலர் டு த பேரண்ட். அதனால்தான் க்ளோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி மச் ஐடென்டிக்கல். தெர் இஸ் நோ ஜெனட்டிக்கல் வேரியேஷன், எந்த வகையான ஒரு டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. பேரண்ட் அண்ட் ஆஃப் ஸ்பிரிங் போத் வில் பி எக்ஸாக்ட்லி சிமிலர், ரைட்? ஸோ அண்ட் ஆல்சோ தே ஷோ தி யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரே ஒரு பேரண்ட்டோட இன்வால்மெண்ட்டோடு தான் நமக்கு வருது. அதனால் முழுக்க முழுக்க அந்த பேரண்ட்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே நமக்கு ஆஃப் ஸ்பிரிங்கில் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் யூனி பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தேர் ஓன்ட் பி எனி சார்ட் ஆஃப் வேரியேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி இட் இஸ் நோட்டிஸ்ட் ஹைலி இன் லோயர் குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், எக்ஸாம்பிள் பேக்டீரியா, ப்ரோட்டோசோவா, அதெல்லாம் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நமக்கு புக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷன், ஸ்போருலேஷன், பட்டிங், ஜெமியூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். இதுதவிர இன்னும் சில வகைகள் இருக்குது. நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது இந்த ஆறு வகை தான், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதை நம்ம இதை கூட நமக்கு டூ மார்க்கில் கேட்கலாம், எக்ஸாம்பிளோட கேட்கலாம். சில சமயம் நேம் எனி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வித் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ நம்ம எழுதி தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபிஷன் எக்ஸாம்பிள் அமீபா, பட்டிங் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஃப்ராக்மெண்டேஷன் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, ரீஜெனரேஷன் எக்ஸாம்பிள் பிளனேரியா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக டூ மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஒன் மார்க்கில் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரியான கேள்விகளாக இந்த மாதிரி கேட்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ரொம்ப தரவாக நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பட்டிங்கை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஸோ பட்டிங், யூ நோ பட்டிங் இஸ் அ டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ பட்டிங், வாட் இஸ் பட்டிங்? பட்டிங் இஸ் த ப்ராசஸ் வேர் த பேரண்ட் பாடி ப்ரொடியூசஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ். இங்கே பட்ஸ்ன்னு சொல்கிறது அத்தனையும் நியூ இண்டிவிஜுவல்ஸ், நியூ அவுட் க்ரோத்ஸ். ஸோ இட் ப்ரொடியூசஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ் அண்ட் ஈச் வில் க்ரோ இன் டு அன் யங் ஒன். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நமக்கு புரியும். பாருங்கள், பேரண்ட் பாடி ஒன்லி ஒன் பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுது இதுலையும். ஏன்னா இது இட் இஸ் அ டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ த பிளான்ட் பாடி ஆர் த பேரண்ட் பாடி ப்ரொடியூசஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ் அண்ட் த பட்ஸ் வில் ரிமைன் அட்டாச் டு த பிளான்ட் பாடி இட் செல்ஃப் அண்ட் இட் வில் க்ரோ அண்ட் டெவலப் இன்டு அ யங் ஒன். ஆஃப்டர் அ கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இட் வில் கெட் டிட்டாச்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த பேரண்ட் அண்ட் தென் இட் வில் க்ரோ இன் டு அ நியூ பிளான்ட். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பேரண்ட்டோட உடம்புல இருந்து
ஒரு நியூ ஆர்கனிசம் ஒரு பட் மாதிரி வெளியே வந்து ஒரு மொட்டு மாதிரி வெளியே வந்து டெவலப் ஆகி அது ஃபுல் டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணுற வரைக்கும் அந்த பேரண்ட்லேருந்து சத்தை உறிஞ்சி வளர்ந்து அன்டில் மெச்சூரிட்டி இட் வில் ரிமைன் அட்டாச் டு த பிளான்ட் பாடி ஆஃப்டர் தட் இட் வில் டிட்டாச் ஃப்ரம் த பேரண்ட் பாடி தென் இட் வில் க்ரோ இன் டு எ நியூ ஒன் ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் பட்டிங் த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸ் அடுத்து பட்டிங்கோட டைப்ஸ் ஸோ பேசிக்கலி டூ டைப்ஸ் ஆஃப் பட்டிங்ஸ் ஆர் நோட்டிஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங் அதர் ஒன் இஸ் எண்டோஜீனஸ் பட்டிங் ஃபஸ்ட் எக்ஸோஜீனஸ் எக்ஸோ அப்படின்னாவே நமக்கு தெரியும் எக்ஸோ மீன்ஸ் அவுட் எக்ஸ்டீரியர் ஆர் பெரிஃபரி இந்த மாதிரி அர்த்தம் பண்ணணும் ஸோ எக்ஸோஜீனஸ் பட்டிங் மீன்ஸ் த பட்ஸ் ஆர் டெவலப் ஃப்ரம் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரண்ட் பாடி அதாவது ஒரு ஆர்கனிசத்தோட ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசத்தோட வெளிப்புற எக்டோடாமல் லேயர்லேருந்து ஆர் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு அந்த பட் டெவலப் ஆனால் தென் தட் டைப் ஆஃப் பட்டிங் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங் விச் இஸ் சீன் இன் த ஹைட்ரா ஸ்பீஷீஸ் தான் ஸோ நமக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஸோ அந்த டயக்ராமேட்டிக் இமேஜ் ஸோ த ஃபஸ்ட் இமேஜ் இஸ் த ஹைட்ரா ஏ கம்ப்ளீட் டெவலப்ட் க்ரோன் பேரண்ட் பாடி ஃப்ரம் த ஹைட்ரா ஏ ஸ்மால் பட் இஸ் அரைசிங் லேட்டர் த பிளட் க்ரோஸ் and forms tentacles, mouth, all the respective organs are developed in the young ones. After getting completely developed, it gets detached from the parent body. Now it will develop into a new one. So, இந்த மாதிரியான ஒரு development பேரு exogenous budding. இங்க இந்த image பாத்தீங்கன்னா, மேல கொடுத்துருக்க image, it is a microscopic image of the hydra along with its bud. So it is an another image showing the microscopic images of budding processes in hydra in images la the h column pathina namak pathina the bud develop agudhu b la pathina fully developed bud so indha maadhiri ella namak different stages of budding process in hydra has been noticed next type of budding is Next type of budding is endogenous budding. So in this type of budding, the buds develop inside the cytoplasm and remain within the parent body. First part of exogenous budding, the buds develop from the outer surface of the body. Whereas in this type, the buds develop from the inner side of the body or inside of the cytoplasm. This type of budding is what we call it as endogenous budding. The common example is Noctiluca. So Noctiluca, it is a type of dinoflagellate, it is a diatoma. So sea sparkle namba solluvom most commonly. Inga image la pathina theriyum. So we can able to see the small growing internal bud inside the organism. So this type of budding where the bud develops inside the body of the organism is what we call it as endogenous budding. So idvarikkum paathadhu namba budding na enna paathom types of budding paathom. So another type of asexual reproduction is gemmule formation. So what are gemmules? Gemmules are the special type of internal buds produced by the members of a sponge family. Suppose sponges. So the lower group of organisms and the sponges la pathina coelenterates sponge family la mega romba common ah namba paakakoodiya or type of asexual reproduction da inda gemmule formation gemmules nu pathina image paatha namak theriyum small and the kadugu mari chinna chinna da irukum so and the structures da namba vandu gemmules nu solluvom eppa form aagum appdin pathina particularly during the adverse conditions unfavorable conditions la the plant body survive panna mudiyadhu appdinum bodhu the plant body will get disintegrate abindra or situation erpadum bodhu it starts developing the gemmules even if the plant body get destroyed the gemmules will able to withstand the unfavorable conditions once the favorable conditions regain aagum bodhu gemmules will start developing into a new one ஸோ ஜெம்யூல்ஸ்னு சொல்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹார்ட் பால் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஒரு ஹைலி ப்ரொடெக்டிவ் கோட்ஸ் கொண்ட ஒரு 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 வெல் டெவலப்டு ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஜெம்யூல் நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செகண்ட் இமேஜ் ஷோஸ் த அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் டெம் இமேஜ் ஆஃப் த ஜெம்யூல்
அந்த தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்கிடியூட்னல் செக்ஷன் த்ரூ த ஜெம்யூல்னு பார்க்கும்பொழுது அந்த சென்டர் மார்ஸ் த கோர்ஸ் கோர் ஆஃப் த ஜெம்யூல் கண்டெயின்ஸ் த லிவிங் கண்டென்ட் வாட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கியோசைட்ஸ் சார் தே ஆர் த லிவிங் செல்ஸ் தே ரிமைன் டார்மன் கண்டிஷன் டில் த அட்வர்ஸ் நேச்சர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தாண்டி நமக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த பிற்பாடு தீஸ் ஆர்கியோசைட்ஸ் ஸ்டார்ட் டெவலப்பிங் இன் டு த நியூ ஸ்பான் சார் ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஜெம்யூல் ஃபார்மேஷன் இதெல்லாம் நமக்கு 3 மார்க்கில் கேட்கலாம் ஜெம்யூலோட டயக்ராம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் அதை நமக்கு வந்து 2 மார்க்கில் டயக்ராம்ஸ் கேட்க முடியும் அப்படி இல்லைன்னா 1 மார்க்கில் நமக்கு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த பார்ட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு நோட்டிஃபை பண்ண சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி சில்ட்ரன் நம்ம ரீப்ரொடக்ஷன் தான் என்னென்னு பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் வாட் ஆர் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன் தான் என்னென்னு பார்த்தோம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் அதில் பட்டிங்னா என்ன டைப்ஸ் ஆஃப் பட்டிங் தென் ஃபைனலி ஜெம்யூல் ஃபார்மேஷன் பார்த்தோம் நம்ம மீண்டும் இன்னொரு ஒரு எபிசோடில் இதோட ஃபர்தர் கண்டினியூஷனை பார்ப்போம் தேங்க்யூ